வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரை நான் வளாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ட்ராவல் விளாக் அந்த மாதிரி நான் வந்து நான் ஷூட் பண்ணி நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணதில்லை. இப்போ ரீசெண்டாக 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் என்னோடய கிரிக்கெட் பாய்ஸ் கூட. அதை வந்து ஒரு விளாகாக வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸாக இருக்கும், சில டைம் ப்ராக்டிஸாக இருக்கும், இந்த மாதிரி கண்டினியூஸாக எவ்ரி அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கடாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக் மேட்சஸ் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ ஓகே, இந்த ஒரு கேப் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் தான். ஏன்னா பைக் வந்து எல்லா பேர்த்துக்கிட்டையுமே ஹை ரேஞ்ச் பைக் வந்து இல்லை. ஏன்னா கம்மியான டிஸ்டன்ஸ் அப்புறம் நம்ம ஈஸியாக வந்து போகலாம், ஆனால் இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 500 to 600 kilometers ப்ளஸ் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல சிசி வந்து பைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எல்லாத்துக்கிட்டையுமே பைக்லாம் இல்லை. ஸோ பைக் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு தான் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா முந்தல் நாள் நைட் வரையவே ஒரு பைக் வந்து கிடைக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் வந்து பைக் கிடச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 3 பைக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஒரு பைக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹோண்டா சைன், அப்புறம் ஒரு R15, 4 பைக் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போகிற மாதிரி ஒரு பிளான்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். டே 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து காந்தலூர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து நைட்டு ஸ்டே, டென்ட் ஸ்டே அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. 5:30 எழுந்திரிச்சு 4:30 எழுந்திரிச்சோம். 4:30 எழுந்திரிச்சு 5:30 வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து அப்படியே ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை, அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு காந்தலூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். காந்தலூர் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. 12:30 ஆனால் ரூம் செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா 2:00 தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே 12:00 வரைய டைம் வந்து செக் அவுட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வேலையாக வந்து போனதுனால பக்கத்தில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு அது காந்தலூர் அந்த 10th பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். 10th பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஜீப் சஃபாரி இருக்கும், இங்கே வந்து ஆஃப் ரோட், ஸோ நீங்கள் வந்து வண்டி வந்து மேலே வந்து பார்க் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வாக் பண்ணியும் போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி வந்து கேட்டோம் அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு வந்து அவங்க ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்ட சொன்னாங்க. 2 வண்டிக்கு அரௌண்ட் 4000 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணி போகலாம், ஆனால் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜீப்பில் வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் சரி பரவாயில்ல, நாங்கள் ட்ரெக் பண்ணியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக் பண்ணியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். ரொம்பவே கல்லுக்கல்லாக, அதுக்கப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து ரீச் பண்ணுறது. ஒன்ஸ் வந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 45 minutes வந்து ஆயிருக்கும். நாங்கள் ட்ரக் பண்ணியே வந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்கே போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் டென்ட் வந்து கொடுத்தாங்க. ஒரு டென்ட்டுக்கு வந்து 2 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 டென்ட் கொடுத்தாங்க. தாங்க நாங்கள் வந்து 2 மெம்பர்ஸாக வந்து டிவைட் பண்ணி அந்த டென்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு டென்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து நான் ஸ்டே பண்ணுறது, அந்த ஒரு லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் டைம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது
ஃபயர் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் கிரேவி, சிக்கன் கிரேவி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டென்ட்டு, அந்த நைட் ஃபீல், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபயர் கேம்ப், எல்லாமே நல்ல ஒரு சீசனாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ண டென்ட்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு, வழுக்குப்பாறை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் சீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தண்ணி வந்து அவ்வளோவா வரல. ஆனால் வந்துச்சு, பட் ஆனால் குளிக்கிற அளவுக்கு இல்லை, பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி அந்த ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போகிறதுக்கு, ஆனால் தண்ணி அவ்வளோவா இல்லாதனால நாங்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஏன்னா வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியில் அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு. இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பிளேஸ் தான், பட் ஆனால் அங்கே தண்ணி வராது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. மித்தபடி டென்ட் ஸ்டே, அதுக்கப்புறம் ஃபுட்டு ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, புட்டு ப்ளஸ் சுண்டல் கறி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு டென்ட் ஸ்டே. இந்த ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டே வித் டென்ட் ஸ்டே வித் எல்லாம் ஃபுட்டு, ஃபயர் கேம்ப், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ட்ரக்கிங்க்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 1250 அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்கே தண்ணி வராதனால நாங்கள் வந்து குறைச்சி வந்து பேசினோம், பட் ஆனால் அவங்க வந்து இல்லை இதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லி தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓரளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 12:00 தான் வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஏர்லியாகவே நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணுறோம், ஏன்னா கொஞ்சம் வாட்டர் அங்கே இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் சீசன் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஏர்லியாகவே நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். அங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வால்பாறை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வால்பாறை அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 130-140 கிலோமீட்டர்ஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து போகணும். ஸோ நைட்டுக்குள்ளே அங்கே வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே சேம் வழியிலேயே வந்து ட்ரெக் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வால்பாறை வந்து போயிட்டோம். வால்பாறை போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடு தான் சொல்லணும், ரோடு வந்து செமையாக இருந்துச்சு. அந்த மவுண்டெயினில் வந்து வளைஞ்சி வளைஞ்சி போகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஃப்ரெண்டு அந்த 8 பேர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 8 பேர்ல 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்திருந்தாங்க. ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரௌண்ட் வால்பாறைக்கு வந்து நைட்டு ஒரு 6:30-7:00 வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். வால்பாறை பற்றி சொல்லி ஆகணும், அங்கே உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இனிஷியலாக நாங்கள் வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஆஃப் சீசன், நாங்கள் வந்து அவ்வளோவா இருக்காது, நல்லா இருக்காது, ரொம்பவே அவ்வளோவா அந்த சில்னஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஆஃப் சீசன் மாதிரி தெரில, நாங்கள் உள்ளே போகும்போதே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு, நல்லா சில்னஸ் இருந்துச்சு. பட் அங்கே இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே க்ரீனரியாக இருந்துச்சு. உள்ளே போய் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முன்னாடி வந்து பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பார்த்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் டென்ட்னால. செகண்ட் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணி முன்னாடியே வந்து பேசி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு ரூம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ரூம்ஸ் எடுத்து ஆளுக்கு 4-4 டிவைட் பண்ணி அந்த ரூம் வந்து அப்படியே நாங்கள் பிளான் பண்ணி அன்றைக்கி நைட் ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வால்பாறையிலே வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே 3rd டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் 3rd டேக்கு. ஏர்லியாக ஒரு 5:30 ஒரு 6:00 வந்து கிளம்பி நம்ம அத்திரப்பள்ளி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஏர்லியாக போனோம் அப்படின்னா அங்கே வந்து வைல்டு, ஏன்னா அங்கே ஒரு எப்படின்னா வால்பாறை செக் போஸ்ட்லேருந்து அத்திரப்பள்ளி போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம டீப் ஃபாரஸ்ட். அந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டீப்பாக இருக்கும், ரொம்ப அப்படியே டீப்பாக லைக் 2 சைடுமே ட்ரீயாக இருக்கும், ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த ரோட் ட்ரிப் வந்து இருக்கும். இந்த ட்ரிப் வந்து நம்ம ஏர்லியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஏர்லியாக அந்திச்சிட்டோம். அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா வால்பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அந்த ஸ்பாட்டில் தான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு அத்திரப்பள்ளி போகிறதுக்கு அந்த ஃபால்ஸ் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு செம்ம எக்ஸைட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அத்திரப்பள்ளி ரீச் ஆகிட்டு அத்திரப்பள்ளியில் வந்து அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு, வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 o'clock ஆனால சரி ஓகே நம்ம வந்து டே 3 ஈவினிங் வந்து கிளம்பிடணும், ஒரு 3 o'clock கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 3 o'clock அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் ஒரு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30-11 வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஹோம் டவுனை. அரௌண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 650 kilometers ப்ளஸ் வந்து வந்துச்சு. ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற ரைடர்ஸ்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்படியே கிளம்பினோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டோம். ஏன்னா எவ்ரி இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் ஆனாலே ப்ராக்டிஸ் இல்லைனா மேட்சஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஒரு வீக் வந்து கிடச்சிட்டு அதனால் அப்படியே அந்த வீக்கை வந்து அப்படியே யூஸ் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, பட் நான் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளாக் வந்து நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். Okay, that's it. அதையும் தாண்டி புனிதமானது 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 என்ன போகோ சொல்லு.